இப்போ அந்த வாட்ச்மேனாக செயல்படுறவர் தான் அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது. அது அப்படி தான், அதுக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியாது. இப்படி செய்வோமா அப்படி செய்வோமான்னு சொல்லி குழம்பிக்கிட்டே தான் இருக்கும். டோட்டல் மைண்டுங்கிறது எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளது. அந்த டோட்டல் மைண்டுங்கிறது தான் அந்த பங்களாவுடைய ஓனர். இப்போ நாம் வந்து ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களா வாசலில் ஒரு கூர்க்கா ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கார். வீட்டுக்குள்ளே அந்த வீட்டு ஓனர் வந்து வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்கார். ஒருத்தர் ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் இருக்கார், பெரிய மீசை வச்சுருக்காரு, இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தை வச்சுருக்கிறார். ஒருத்தர் வந்து ஒரு முரட்டு குரலில் கேட்குறாரு, ஐயா உங்கள் முதலாளியாக பார்க்கணுங்கிறார். இந்த வாட்ச்மேனுக்கு அவரை பார்த்தான்னா ஒரு நம்பிக்கையான ஆளாக தெரில. இப்படி ஒரு முரட்டுத்தனமாக இருக்கிறாரு, ஒரு குரலும் சரியில்லை, நடைவுடையும் சரியில்லை, கையில் இவரை கத்தி வச்சுருக்கிறாரு, முரட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு, இவரை எப்படி முதலாளியை பார்க்குற அனுமதிக்கிறதுன்னு சொல்லி ஒரு தயக்கமாக இருக்குது. அப்போ ஒரு இன்டர் காமாக எடுத்து முதலாளிக்கு கூடுறாரு. இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, ஒரு ஆளை பார்த்தா நம்பிக்கை குடிஞ்சவராக தெரில, அவர் என்ன பண்ணுறது, உங்களை பார்க்கணுங்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உள்ளே அனுப்புங்கிறாரு. இந்த கூர்க்கு இந்த வந்தவரும் என்னென்னு சொன்னால், அவர் அந்த ஹாலுக்குள்ளே போகிறாரு. இந்த வாசலில் இருக்கிற வாட்ச்மேனே என்ன நடக்குங்கிற எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்பில். அங்கே உள்ளே போனவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த முதலாளியை பார்த்து ஒரு சல்யூட் போடுறாரு. இடுப்பில் இருந்த பட்டாக்கத்தியை கலத்தி கீழே வைக்கிறாரு. இன்னொரு சல்யூட் போட்டுட்டு வெளியே போயிடுறாரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போயிடுது. இப்போ இந்த வாட்ச்மேனாக செயல்படுறவர் தான் அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது. அது அப்படி தான், அதுக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியாது. இப்படி செய்வோமா அப்படி செய்வோமான்னு சொல்லி குழம்பிக்கிட்டே தான் இருக்கும். டோட்டல் மைண்டுங்கிறது எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளது. அந்த டோட்டல் மைண்டுங்கிறது தான் அந்த பங்களாவுடைய ஓனர். அப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் எதையும் போய் அலட்டிக்கிட மாட்டார். அவர் பாட்டுக்கு டீல் பண்ணிடுவார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டீல் பண்ணிடுவார். அப்போ ரெண்டு அம்சம் நம்மகிட்ட இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அம்சமும் நம்மகிட்ட இருக்குது. சின்னதையும் பெருசாக்கி பூதமாக்கி ஆட உல ஒரு பட்டு அலை வாஞ்சிக்கிட்டு இருக்கிற தன்மையும் நம்மகிட்ட தான் இருக்குது. இந்த ரெண்டில் நம்ம எதையாவது ஒன்று நம்ம நல்லதை செலக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த டோட்டல் மைண்டுனா என்ன, கான்சியஸ் மைண்டுனா என்னங்கிறது, அது எப்படி செயல்படுதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து உங்கள் நண்பரை தேடி அவர் ஒரு மலைப்பிரதேசத்தில் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கிறார், தனியாக தான் வசிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எப்போவாது போனீங்கன்னா அவரோட தங்கியிருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் அவர் வீட்டுக்கு போவோமே நீ சொல்லி நீங்கள் போகிறீங்க. நைட்டு இரவு 10 மணி, நீங்கள் அவர் வீட்டு முன்னால் போய் வண்டியை நிப்பாட்டவும் அவர் என்ன பண்ணுறா, உங்கள் நண்பர் வந்து அப்போ தான் வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிகிட்டு அவர் எங்கேயோ கிளம்பிகிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் நல்லா பயண கிளப்பில் வாரீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளியே, அவர் என்ன சொன்னால், நீங்கள் உங்களுக்காக வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டை வேணால் நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க, நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நானும் பயண கிளப்பில் வந்திருக்கிறேன், படுத்து அப்படியே தூங்கிடுவேன், எனக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் போகும்போது வெளிப்பக்கமாக பூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் திரும்பி வந்தாலும் திறந்துக்கிட்டு நீங்கள் வந்துடலாம், என்னைக்கு காலிங் பெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை. இல்லைன்னா அவரும் அதே மாதிரி வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு ஒரு பாட்டு போயிடுறார். இப்போ நீங்கள் உங்களுக்கு வீடு பழக்கமான வீடு தான், நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, போட்டீங்கன்னா போட்டு உங்களுக்கு பெட்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும். பெட்ரூமில் போய் லைட்டை போடுறீங்க, உங்கள் கட்டில் ஒரு பெரிய பாம்பு அப்படி படம் எடுத்து ஆடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து அந்த வீட்டை மட்டும் வெளிப்பக்கமாக பூட்டாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நம்ம கேட்க வேண்டியதில்லை. சரி நண்பரெல்லாம் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், என்ன அவசரம், அடுத்த தடவை பார்த்துக்கிடோன்னு சொல்லி நீங்கள் வட்டு விழுந்து அடித்து போயிடுவீங்க. இப்போ நீ வெளியே பூட்டியிருக்கு, போக முடியாது, நீங்கள் பாம்பை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ண, அன்னைக்கு தான் இதுவரைக்கும் நீங்கள் சினிமாவிலேயே வேறு எங்கேயா தான் பார்த்துருப்பீங்க, நேருக்கு நேரம் அன்னைக்கு தான் பாம்பா மருமெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க, அது உங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணணுங்கிறது வந்து நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் அவகாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்தாலும் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணியெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லை. நான் நீங்களும் அது பாட்டு அது வேற எங்கேயும் போய் மறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல மட்டும்தான் கவனமாக வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ ஒழிய. இப்போ அந்த பாம்பு என்னன்னு சொல்லி சொன்னால் அது உள்ளே வந்து காலிங் பெல் அடிச்செல்லாம் உள்ளே வரல, அது ஏதோ திறந்துருந்த ஜன்னல் வழியே உள்ளே வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தோம்னா அது வந்த வழியே திரும்பி ஜன்னல் வழியே வெளியே போயிடும். சாப்பிட்டா முடிஞ்சு போயிடும், அங்கே செய்கிறக்குங்க ஒன்றுமே இல்லை.
ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டெடியாக ஒரு முடிவு எடுக்கணும். உங்களுக்கு உங்கள் இங்கே தேவையில்லாமல் கலெக்டாக பண்ணீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அங்கே எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கிடும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும், தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டெடியாக அமைதியாக இருக்கிறது ஒன்று தான் உங்களுடைய வேலை. இப்போ இதில் வந்து அந்த டைமில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்து தானாக வேலை செய்யும். நாம் அதை வந்து பிளான் பண்ணியெல்லாம் செய்கிறதில்ல. அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை. அந்த காலத்தில் வந்து சில ஃபேமிலியில் வந்து திருடுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு சில ஃபேமிலி வாழ்ந்துருக்குறாங்க. அந்த காலம் இப்போ அப்படி கிடையாது, இப்போ ஓரளவு எரடிகேட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேமிலி பாரம்பரியமாகவே திருட்டு தொழிலில் இருந்த ஒரு ஃபேமிலி. அப்போ ஒரு திருடன் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவன் திருடுறான், பொருளெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்குறான், வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க. அப்போ அவனுக்கும் வயசாகிருது, மகனும் வளர்ந்து பெரியவன் ஆகிட்டுருக்கான். ஒரு நாள் அந்த மகன் கேட்குறான், எப்பா நீ வந்து போகிறா பொருளெல்லாம் கொண்டு வரா, நாங்களும் நிம்மதியாக சாப்பிட்டுட்ருக்கோம், உனக்கும் வயசாகிட்டு போகுது, எனக்கும் வயசாகிட்டு இருக்கு, நீ இதுவரைக்கும் என்னுடைய உனக்கு பிறகு நான் இந்த தொழிலை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கவே இல்லையே, எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம், அதுவும் சரிதான்ப்பா, வா இன்றைக்கி நான் திருட போகும்போது நீ என் கூட வா, நம்ம திருடரை கற்றுக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ரெண்டு பேரும் போய் ஒரு பெரிய பங்களாக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு பெரிய ரூமில் இரும்பு பெட்டி இருக்குது. அந்த ஸ்திரடன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஏதோ ஒரு சாவியை போட்டு சாமர்த்தியமாக அந்த பெட்டியை திறந்துடுறான். அந்த மகனா, நீ உள்ளே போய் திருடு எறும்பு பெட்டி பெரிய பெட்டி, நீ உள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கட்டுன்னு சொல்லி சொல்கிறான். அந்த மகன் என்ன பண்ணான்னா, உள்ளே போய் நகைகள் அதெல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டுறான். இந்த தவப்பு என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த மகனை அப்படியே இரும்பு பெட்டிகளை வச்சு பூட்டிட்டு இரும்பு பெட்டியை பூட்டிட்டு இவன் எஸ்கேப் ஆகி தப்பி ஓடிடுறான். மகனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா திருடருக்கு கற்றுக் கொடுக்க சொன்னால் தப்பா, நம்மளை ஆளை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறான், நம்ம சத்தம் போட்டு யாரையும் கூப்பிட முடியாத, கூப்பிட்டு வந்தோன்னா துவைச்சி எடுத்துருவாங்க, ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி அவனுக்கு ஒன்றும் ஓடலை. அப்படியே உள்ளே உட்காந்துட்டே இருக்கான். ராத்திரி ஆயிடுது, விடிய ஆரம்பிச்சிட்டு எல்லோரும் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க, இவனும் சத்தம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த வீட்டை பெருக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரி வந்து அந்த வீட்டை பெருக்கிக்கிட்டு இருக்கிறான், அந்த ரூமை வந்து பெருக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு பூனை சுரண்டுற மாதிரி அந்த இரும்பு பெட்டியை சுரண்டுறான், சுரண்டிட்டு பூனை மாதிரி கூப்பிட்றான். உடனே அவன் அந்த வேலைக்காரி என்னன்னு சொன்னான்னு சொன்னால், யஜமானி அம்மா வந்து பூனை இருக்கிறத தெரியாமல் உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல தருது, நீ பார்த்தா சாவியம் அதில் தான் தொங்கிட்டுருக்கு. உடனே என்ன பண்ணான்னா, அவள் திறந்துடுறா இரும்பு பெட்டியை. இந்த உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த மூட்டையோட தப்பி ஓடி வீட்டுக்கு வந்து சேர்றான். தேர்ந்து தவப்பனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறான். நீ என்னை கொலை பண்ணுறதுக்கா அந்த பாதா என்ன கற்றுக்கிட சொன்னான்னா, இப்படி கொலை பண்ணுறதுக்கா நீ ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்லி திட்டு திட்டுன்னு திட்டுறான். அவன் தவப்பனார் கூலாக சொல்கிறான், இப்படி தான்ப்பா திருடுறதுக்கு கற்றுக்கிடணும்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் வந்து அவன் வந்து பிளான் பண்ணியெல்லாம் வந்து தப்ப முடியாது. என்ன பண்ணணும், என்ன நடக்குன்னு எல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு எல்லாம் நமக்கு திட்டம் போட்டு பிளான் பண்ணியெல்லாம் எல்லாமே நடக்கிறது இல்லை. எதிர்பாராமல் என்னெல்லாமோ நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் இருந்து நம்மளை காப்பாற்றணும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் வந்து என்னென்னு சொன்னால் அந்த டோட்டல் மைண்டு. அது எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம இன்றைக்கும் நம்மகிட்ட இருக்குது, கான்சியஸ் மைண்டும் இருக்குது, டோட்டல் மைண்டும் இருக்குது. அந்த டோட்டல் மைண்டுக்கு நம்ம செயல் கொடுக்கணும். கான்சியஸ் மைண்ட்கிட்ட கொடுத்தோம்னா புலம்பிகிட்டே தான் இருப்போம். டோட்டல் மைண்டு செயல்பட்டுன்னு சொன்னால் அங்கே புலம்பல் இருக்காது, செயல் மட்டும்தான் இருக்கும். என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடும்.